வயநாடு நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வாய்ப்பில்லை என்று மத்திய அரசு விளக்கம் அளித்திருக்கிறது. கேரள மாநிலம் வயநாடு நிலச்சரிவில் 400 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். இந்நிலையில் நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட பகுதிகளை ஆய்வு செய்த வயநாடு எம்பியும் எதிர்க்கட்சித் தலைவருமான ராகுல்காந்தி தேசிய பேரிடராக அறிவிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியிருந்தார். பிரதமர் மோடி ஹெலிகாப்டர் மூலம் வயநாடு நிலச்சரிவு பகுதிகளை இன்று ஆய்வு செய்து வரும் நிலையில் இதற்கு முன்னதாகவே நிலச்சரிவை தேசிய பேரிடராக அறிவிக்க வாய்ப்பில்லை என்று மத்திய அரசு தெரிவித்துள்ளது. மேலும் 2013 ஆண்டு மன்மோகன்சிங் அரசே இதனை தெளிவுபடுத்தியிருப்பதாகவும் விளக்கம் அளித்துள்ளது.